எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சுஜி. வெல்கம் டு மை சேனல் ஸ்கிரிப்ளிங் டைரி. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஹேர் சீரம் பற்றி தான். ஹேர் சீரம் எதுக்காக யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும், அதோட பெனிஃபிட்ஸ் என்னென்ன, எப்போல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு ஹேர் சீரம் வந்து தலைக்கு யூஸ் பண்ணணுமா, அதாவது ஸ்கேல்புக்கு யூஸ் பண்ணணுமா, இல்லை முடிக்கு யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் வந்து இருக்கு. ஸ்கேல்ப்க்குன்னு யூஸ் பண்ணுற சீரம் வந்து செப்பரேட்டாக இருக்குது. அது வந்து டேண்ட்ரஃப் ப்ராப்ளம், ஸ்கேல்ப் ப்ராப்ளம், ஸ்கேல்ப் இச்சினஸ் ப்ராப்ளம், அப்புறம் ட்ரை ஸ்கேல்ப், அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்காக. பட் இப்போ நம்ம பார்க்க போகிற சீரம் வந்து ஹேருக்கு மட்டும்தான், ஸ்கேல்ப்க்கு கிடையாது. பட் ஸ்கேல்பை வந்து ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹேர் ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஹேர் ஸ்ப்ரே வந்து வீட்லேயே நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ணுற சீரம் பற்றி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுற சீரம் வந்து 2 types யூஸ் பண்ணுறேன். ஒன்று வந்து ஹோம்மேடு, இன்னொன்று வந்து ட்ரக் ஸ்டோர் ப்ராடக்ட். அந்த ஹோம்மேட் சீரம் வந்து வீட்டில் நானே ப்ரிப்பேர் பண்ணிப்பேன். மோஸ்ட்லி அதிகம் யூஸ் பண்ணுறது வந்து இந்த சீரம் தான். ஸோ இந்த சீரம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். செகண்ட் டைப் சீரம் வந்து ட்ரக் ஸ்டோரில் பர்ச்சேஸ் பண்ணினது தான். நான் வெளியில் வாங்கி யூஸ் பண்ணின சீரம்ஸில் எனக்கு பெஸ்ட்டாக இருந்தது வந்து இந்த லோரியல் எக்ஸ்ட்ராடினரி ஆயில் சீரம் அண்டு ஸ்ட்ரிக்ஸ் ப்ரொஃபஷனல் ஹேர் சீரமும் ஒரு க்ரீன் பாட்டிலில் இருக்கும். நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணின சீரம் அப்படின்னா அந்த ஸ்ட்ரிக்ஸ் சீரம் தான். அதுக்கப்புறம் நான் நிறைய சீரம் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன், ஆனால் ஸ்ட்ரிக்ஸ் தான் எனக்கு பிடிச்சிது. தென் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸாக இந்த லோரியல் சீரம் தான் நான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இப்போ இதுதான் எனக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ ஹோம்மேட் சீரமும் இந்த லோரியல் சீரம் தான் ப்ரெசென்ட்டில் இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்க சீரம். ஆனால் வீட்டில் மோஸ்ட்லி 80% வந்து நான் ஹோம்மேட் சீரம் யூஸ் பண்ணுவேன். சம்டைம்ஸ் வெளியில் போகிறப்போ லைக் மூவி, ஷாப்பிங், மால், அப்புறம் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி போகிறப்பெல்லாம் இந்த லோரியல் சீரம் தான் யூஸ் பண்ணுவேன். இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், ப்ளஸ் ஆயிலியாகவும் இருக்காது. நீங்கள் ஹோம்மேட் சீரம் வந்து யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் இந்த லோரியல் சீரம் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ கிடையாது, இது வந்து நியூவாக ஸ்டார்ட் பண்ண சேனல். நான் உங்களோட ஷேர் பண்ணுறது எல்லாமே என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஓகே, நம்ம சீரம் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஹேர் வந்து ரொம்ப ட்ரையாக ஃப்ரிஸியாக இருக்காது. செகண்ட் பாயிண்ட், ஹேர் நல்ல சாஃப்டாக ஷைனியாக கிளாசி லுக்காக இருக்கும். தேர்ட் பாயிண்ட், ஹேர் நல்ல ஹெல்தி லுக்கிங்காக இருக்கும். ஃபோர்த்து பாயிண்ட், இந்த சீரம் நம்மளோட ஹேரை டேமேஜ்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணும். ஃபிஃப்த்து பாயிண்ட், நம்ம ஹேரில் ஸ்ப்ளிட் அண்ட் ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கும். சிக்ஸ்த்து பாயிண்ட், நம்ம வந்து சடனாக எங்கேயாவது வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஹேரை வந்து ரெடி பண்ணுறதுக்கு இந்த சீரமாக அப்ளை பண்ணிக்கலாம். பட் இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் சில பிராண்டை பொறுத்து தான் நமக்கு கிடைக்கும். நான் இந்த லோரியல் சீரம் சொன்னேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் மாதிரி கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். தென் நம்ம ரெகுலராக ஹேர் வாஷ் பண்ணாமல் ரொம்ப ஃப்ரிஸியாக அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த சீரமை நைட் அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே ஃபுல்லாக விட்டுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹேர் வந்து ரொம்ப மேனேஜபிளாக ஃப்ரிஸ் ஃப்ரீயாக இருக்கும். தென் டே டைமில் வந்து ஹேர் வாஷ்க்கு அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம். அப்புறம் சிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் டீடேங்கிள் பண்ணீங்க அப்படின்னா சிக்கெல்லாம் வந்துடும். நீங்கள் ப்ளோ ட்ரை யூஸ் பண்ணுற பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா ப்ளோ ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சீரம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா உங்கள் ஹேரை வந்து டேமேஜ்லேருந்து காப்பாற்றிக்கலாம். அப்புறம் வெளியில் போகிறப்ப நீங்கள் இந்த சீரம் அப்ளை பண்ணிக்கிட்டால் பொல்யூஷன், சில ஹார்ம்ஃபுல் சன்ரைஸ்லேருந்து நம்ம ஹேரை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இது எல்லாமே இந்த ஒரு லோரியல் சீரம் மட்டுமே நமக்கு பண்ணிடும். சொல்ல மறந்துட்டேன், இந்த லோரியல் சீரம் வந்து ஒரு அழகான பாட்டிலில் வருது, அதுவும் கோல்டன் கலரில் இருக்கும். கேப் வந்து இப்படி ட்விஸ்ட் பண்ணி இப்படி பம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இப்படி சைடில் லாக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா லீக் ஆகாது, ப்ரெஸ்ஸும் ஆகாது. இது வந்து ட்ராவல் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கும். இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம் இருக்குது, இந்த சீரமை வந்து நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிடவே கூடாது. இது வந்து ஒன்லி ஹேருக்கு மட்டும்தான், ஹேருக்கு மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். தப்பி தவறி ஸ்கேல்ப்க்கு அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா முடி வந்து கொத்து கொத்தாக கொட்டிடும். ஸோ இதை ரொம்ப கவனமாக ஹேருக்கு மட்டும் அப்ளை பண்ணுங்கள், ஸ்கேல்பில் படாமல் பார்த்துக்கோங்க. பட் நான் சொன்ன ஹோம்மேட் சீரம் இருக்கு இல்லையா, அது வந்து ஸ்கேல்பில் பட்டால் கூட ஒன்றும் ஆகாது.
இந்த ஹேர் சீரமை ட்ரை ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம், ஆஃப்டர் ஹேர் வாஷ் அப்ளை பண்ணிக்கலாம். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, இப்போ இந்த லோரியல் சீரமை நான் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு கேப்பை வந்து ட்விஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு 2 times வந்து நான் பம்ப் பண்ணி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஹேருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு 2 கையால் நல்லா ரப் பண்ணிவிட்டு ஹேரில் இப்படி அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்ப்ரெட்டடாக அப்ளை பண்ணிக்கோங்க, ஸ்கால்பில் அப்ளை பண்ணிடாதீங்க. ஓகே, இந்த சீரமை எப்போல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயிலாக ஹேர்கேர் ரொட்டீன் சார்ட் ஃபார் 7 days ஒரு டெய்லி ரொட்டீன் வீடியோ ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கார்டில் ஆட் பண்ணுறேன். பார்க்காதவங்க அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். அந்த 7 days ரொட்டீன் சார்ட்டை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணினீங்க அப்படின்னா உங்களோட ஹேர்ஃபால் ப்ராப்ளம், ஹேர் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகிடும். இதோடு இந்த வீடியோ ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.